ஸ் வெல்கம் பேக் லிட்டல் ஸ்டார் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோடைய செகண்ட் கேமுடைய அன்பாக்ஸிங் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கேமில் வந்து என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அண்ட் லாட்ரு வந்து எப்படி விளாடுறதுன்னு பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் கிரிக்கெட் எப்படி விளாடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமோட பாக்ஸு இதெல்லாம் சைடு ஓகே இது வந்து பேக் சைடு ஓகே இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிடலாம் பிரிச்சதுக்கப்புறம் ஒரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகே எடுத்துடலாம் ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டுடைய போர்டு இப்போது இதுவும் எதுவும் பண்ண தேவையில்லை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி தான் ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தீபா ஸ்னேகால் ரெட்டி விளாடணும்னு தெரிஞ்சிருக்கும் சும்மா ஃபனுக்காக போலாமேன்னு போடுறேன் இந்த கேம் விளாடுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு டைஸு அப்புறம் எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ காயின் இது உங்ககிட்ட இருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இதையும் எப்படி ஆரம்பிக்கணுங்கிறத இப்போ உங்களுக்கு வந்து சொல்றேன் க்ளியரா இப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா டைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒன் வந்து விழணும் ஸோ ஒன் விழுகிற வரைக்கும் போட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன் விழுந்துருச்சு ஸோ இதுதான் என்னோட காயின்னே வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தான் என்னோட காயின் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் போடுறேன்னா ஃபைவ் வந்து போடுவேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு வந்து போயிடுறேன் இங்கே வந்து சில பிக்சர்ஸ் தந்துருப்பாங்க கேட்ச்னா ஸோ கேட்ச்னா என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட் ஆயிடுவீங்க அவுட் ஆயிட்டிங்கன்னா கிரிக்கெட் பிளேஸ்லாம் எங்கே போவாங்க ஸோ அவங்களோட சீட்டுக்கு போய் தான் உட்காருவாங்க அதுக்கு பதிலாக இங்கே ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஏதோ ஒரு இடத்துல அவுட் ஆகிட்டிங்கன்னா கூட நீங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன் போட்டு தான் ஆரம்பிக்கணும் அதாவது இப்போ நான் வந்து விளாண்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒன் போட்டேன் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ போட்டிருக்கேன் ஓகே டூ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் இங்கேருந்து ஒன் டூ ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்சுன்னு இருக்குது ஸோ நான் வந்து அவுட் ஆகிட்டேன் ஓகே நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டேன் இதே தான் ஆடியன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் இப்போ அவங்க வந்து இங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா ரன் அவுட்ல வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களும் நம்மள மாதிரி தான் வெளியில போயிடுவாங்க அதாவது வெளியில வந்துடுவாங்க உங்களுக்கு இன்னும் கூட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ நம்ம இங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளாண்டு விளையாண்டு தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளும் வெளியில போய் திருப்பி ஒன் போட்டாதான் அதாவது திருப்பி ஒன் போட்டாதான் திருப்பி நம்மளால் உள்ளே வந்து வர முடியும் இல்லைன்னா வரவே முடியாது உள்ள ஸோ அப்படி விளாந்து யார் வந்து ஹண்ட்ரட் வைக்கி போகிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இங்கே வந்து நான் வந்து செகண்ட் பார்ட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நான் ஃபைனலாக சொல்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்